ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான கோலத்தை காமிச்சிட்டு பக்கத்தில் கரும்பு காமிச்சோடனே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது எதுக்காக வந்து போட்டுற கோலம்னு சொல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மாட்டு பொங்கலுக்காக வந்து போட்ட கோலம். இது வந்து கிருஷ்ணா நகருடைய பார்க்குடைய என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட் பண்ணி ஒரு கோலம் வந்து போட்டிருக்காங்க. இன்றைக்கி வீடியோ என்னவாக இருக்க போகுது அப்படின்னாக்கா வந்து கிருஷ்ணா நகர் பார்க்கில் எப்படி வந்து இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் வந்து ஒரு 5:30 to 6 எல்லாருமே வந்து பொங்கல் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பானையெல்லாம் ரெடி பண்ணி வந்து விறகெல்லாம் வச்சு புதுசாக வந்து சமைச்சு அதெல்லாம் வந்து காலையில் வந்து 6 போல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து நாங்கள் வந்து அடுத்து வந்து இந்த மாட்டு பொங்கலுக்காக என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து மாடு மேலெல்லாம் ஏறி மாட்டு வண்டியில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து சூப்பராக வந்து பிளான் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10-13 பானை வந்து வச்சு அதில் வந்து எல்லாருமே வந்து பொங்கல் சமைச்சாங்க. அதில் வந்து ஒரு 10 பானை வந்து சக்கரை பொங்கல் வந்து சமைச்சோம். அப்புறமா மூணு பெரிய பானையில் வந்து நாங்கள் வந்து வெண்பொங்கல் வந்து சமைச்சோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து 13 விதமான பொங்கல் வந்து சமைச்சிருந்தாங்க. அது வந்து நம்ம வீட்டில் வந்து பொங்கல் சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து ஒரு விதமான டேஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அதே வந்து இங்கே வந்து சாப்பிட்ணும்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து செஞ்சாங்க. அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி வந்து செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே டேஸ்டியாக வந்து எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு எதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லியே வந்து தெரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறமா அதோட சாப்பிட்றதுக்கு சாம்பார், அப்புறமா வந்து வடை அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. கிருஷ்ணா நகருக்கே சாப்பாடு அங்கே தான். ஸோ இப்போ இங்கே வந்தாங்க பார்த்திங்களா, இவங்க தான் வந்து ஜோதி ஆண்டி. இவங்க தான் வந்து இந்த இதை வந்து நல்லா பெருசாக வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்து இந்த ஒரு திருவிழா மாதிரி இது இந்த ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடணும். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே வந்து ஒரே கரண்டி, எனக்கு இந்த கரண்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கரண்டியெல்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி. ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து வீட்டில் வந்து கேஸ் ஸ்டவ் வச்சு சமைச்சு வந்து பழகியிருப்பாங்க. ஆனால் இது வந்து விறகடுப்பு இல்லையா, ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுவும் அது நல்ல த்ரில்லிங்கான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருடைய பொங்கலும் பொங்கலுச்சு. அப்புறமா வந்து சின்ன பசங்க நாங்கள்லாம் வந்து பாவாடை சட்டை போட்டிருந்தோம். அப்புறமா வந்து பெரியவங்கள்லாம் சாரீ போட்டிருந்தாங்க. அப்புறமா ஒரு சிலர் வந்து பாவாடை தாவணி வந்து போட்டிருந்தாங்க. அப்படியே பார்க்கே கலர்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். Thank you.
ஒரு விஷயம் காமிக்கலான் இருக்கேன். இது வந்து கிருஷ்ணநகரில் வந்து போட்ட ஒரு கோலம். அது வந்து இந்த பார்க்கு செலிப்ரேஷனுக்காக அதுக்கு முன்னாடியே வந்து போட்டது. அம்மா வந்து அந்த டிசைனை வந்து சாக் பீஸில் வந்து போட்டாங்க. அப்புறமா மற்ற ஆன்ட்டிங்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த சாக் பீஸில் போட்டது பெயிண்ட் அடித்தாங்க.